முந்தைய பாகத்தில் சீதாதேவி நான் காட்டிற்குள் மகரிஷிகளை பார்த்து தரிசிக்க வேண்டும் என்று ராமரிடம் கேட்க, அதற்கு ராமர், எனக்கும் மகிழ்ச்சிதான், துணைக்கு லட்சுமணனை அழைத்துக் கொண்டு போக சொல்ல, சீதாதேவி வேண்டாம் என்று தயங்கியபடி நின்றதை பார்த்தோம். லட்சுமணன் என்னோடு வருவது சாலவும் தகும், ஆனால் என்று இழுத்தவளிடம், ராமபிரான், என்ன ஆனால் என்றார். சுவாமி, ஊர்மிளாவும் இப்போது கர்ப்பவதியாக இருக்கிறாள். அவள் அருகே அவன் இருக்க வேண்டாமா? அவனை ஏற்கனவே 14 ஆண்டுகள் மனைவியை விட்டு பிரித்துவிட்டோம். இப்போது அந்த கர்ப்பஸ்திரியிடமிருந்தும் பிரிக்க வேண்டுமா என்று தேவி கூற சீதாவை பார்த்து சிரித்தார் ராமன். சீதா, ஊர்மிளாயார் உன் தங்கை, உன்னைப் போலவே உத்தமி. நீ காட்டிற்கு போகிறாய் என தெரிந்தால் அவள் உடனே தன் கணவனை அனுப்பி வைப்பாள். இதற்கெல்லாம் கலங்காதே. மேலும் நீ என்ன அங்கே நீண்டகாலம் தங்கவா போகிறாய்? ரிஷி தரிசனத்தை முடித்துவிட்டு கிளம்பப் போகிறாய். அவனும் உன்னோடு வந்து விடுவான் என்றார். அயோத்தியில் பட்டாபிஷேகம் முடிந்ததோடு ராமாயணமும் முடிந்தது. ஸ்ரீராமனின் நல்லாட்சியில் மக்கள் மகிழ்ந்து வாழப்போகின்றனர். ராம சகோதரர்கள் தங்கள் மனைவியருடன் இல்லறத்தில் திளைத்து நன்மக்களை உலகுக்கு தரப்போகின்றனர். இனி இவ்வுலகில் எல்லாம் சுபிக்ஷமே என நினைத்திருந்த வால்மீகி மகரிஷி திடீரென நிஷ்டை கலைந்து எழுந்தார். சீடர்கள் அவர் திடுக்கிட்டு எழுந்ததைக் கண்டு ஓடோடி வந்தனர். குருவே, என்னாயிற்று? தாங்கள் இப்படி உங்கள் பதைப்பதைப்பை நாங்கள் பார்த்ததே இல்லையே. தங்கள் கண்களிலிருந்து சரம் சரமாய் கண்ணீர் கொட்டுகிறதே. ராமன் ஆளும் பூமியில் அபவாதம் ஏதும் நிகழ வாய்ப்பில்லையே சுவாமி, பின் ஏன் இந்த கலக்கம் என்றனர் படபடப்புடன். அவர் அமைதியாகச் சொன்னார், ராமாயணம் முடியவில்லை, அது தொடரப்போகிறது என்று. என்னது, ராமாயணம் முடியவில்லையா? அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.